என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவியினுடைய மந்திரங்களில் ஸ்ரீ வாசவி ஸ்தோத்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். அம்பிகையினுடைய பல வடிவங்களில் ஒரு வடிவம் தான் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. சாதாரண ஒரு பெண்ணாக அவதாரம் செய்து பிறகு தெய்வீக தன்மையை அடைந்த அம்பாளுடைய ஒரு சுரூபமாக ஆனவள் தான் இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. சேலத்து சைடையும் இன்னும் எனக்கு சரியான சைடுங்கன்னு தெரியல. அந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி நிறைய பேருக்கு பாடிவ செட்டியாரோ ஏதோ ஒரு குலத்தவருக்கு, குறிப்பிட்ட குலத்தவருக்கு குலதெய்வமாக விளங்கி வருகின்றாள். இருந்தாலும் இவனை நிறைய பேர் வணங்குறாங்க. அந்த வாசவி தேவியினுடைய ஸ்தோத்திரம், பொதுவாகவே அம்பாளுக்கு நிறைய மந்திரங்கள் எல்லாமே சொல்லலாம், இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த அம்பாளுக்கான ஸ்தோத்திரம் இருக்குது. இதனுடைய வரிகளை நான் கீழே கொடுக்குறேன். இப்போ நான் அந்த மந்திரத்தையும் சொல்கிறேன், இதை கேளுங்க. இதை பொறுமையாக கேட்டுட்டு அந்த வரிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இதில் முழுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரே ஒரு ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். கைலாசாசல சன்னிபே கிரிபுரே சௌவர்ண சுங்கே மகஸ்தம்போச்சன் மணி மண்டபே சுருசிர பிராந்தேஜ சிம்ஹாசனே ஆசீனம் சகலார் சகலா மராட்சிதபதாம் பக்தார்த்தி வித்வம்சினி வந்தே வாசவி கன்யகாம் ஸ்மிதமுகீம் சர்வார்த்ததாம் அம்பிகாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பிரித்து பிரித்து படிக்க பார்க்கணும், பழகணும். இன்னொரு தடவை படிச்சுறேன். கைலாசாசல சன்னிபே கிரிபுரே சௌவர்ண சுங்கே மகஸ்தம்போத்தியன் மணி மண்டபே சுருசிர பிராந்தேச சிம்ஹாசனே ஆசீனம் சகலா மராட்சித பதாம் பக்தார்த்த வித்வம்சினி வந்தே வாசவி கன்யகாம் ஸ்மிதமுகீம் சர்வார்த்ததாம் அம்பிகாம். அடுத்து அம்பாளுடைய இந்த வாசவி அம்பிகையினுடைய வணக்கம் தான். நமஸ்தே வாசவி தேவி, நமஸ்தே விஸ்வபாவனி, நமஸ்தே விரதசம்பத்தா கௌமாத்ரே தே நமோ நமஹ, நமஸ்தே பயசம்ஹாரி, நமஸ்தே பவநாசினி, நமஸ்தே பாக்யதா தேவி வாசவீதே நமோ நமஹ, நமஸ்தே அத்புத சந்தானா, நமஸ்தே பத்ரரூபிணி, நமஸ்தே பத்மபத்ராட்சி சுந்தராங்கி நமோ நமஹ, நமஸ்தே விபுதானந்தா, நமஸ்தே பக்தரஞ்சனி, நமஸ்தே யோக சம்யுக்தா வாணித்யான்யா நமோ நமஹ, நமஸ்தே புதத்தம் சேவ்யா, நமஸ்தே மங்களப்பிரதே, நமஸ்தே சீதலாவாங்கி சாங்கரீதே நமோ நமஹ, நமஸ்தே ஜெகன்மாதா, நமஸ்தே காமதாயினி, நமஸ்தே பக்தநிலையா வரதேதே நமோ நமஹ, நமஸ்தே சித்த சம்சேவ்யா, நமஸ்தே சாருஹாசினி, நமஸ்தே அற்புத கல்யாணி சர்வாணீதே நமோ நமஹ, நமஸ்தே பக்த சம்ரக்ஷ தீக்ஷா சம்பத்தம் கங்கனா, நமஸ்தே சர்வ காம்யார்த்த வரதேதே நமோ நமஹ, தேவீம் பிரணம்ய சத்பக்தியா சர்வ காம்யார்த்த சம்பத்தான் லபதே நாத்திர சந்தேகோ தேகாந்தே முக்கியமான் பவேத். ஸ்ரீ மாதா கன்யகா பரமேஸ்வரி தேவியை நமோ நமஹ. வாசவி கன்னிகா தேவி பரமேஸ்வரியை போற்றி போற்றினின்னு சொல்லிட்டு இந்த வாசவி ஸ்தோத்திரத்தை வந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம். பாராயணத்துக்கான பலன்களும் ஒவ்வொன்றும் தனித்தனியே சொல்றதுக்கு இல்லை. அம்பாலை வேண்டினாலே அம்பாள் வழிபடுவதற்கு ஒரு மந்திரங்களில் ஒரு சிறந்த மந்திரமாக வாசவி தேவிக்குரிய மந்திரமாக இது விளங்கி வருகின்றது. இதை நீங்கள் அந்த அம்பாளை நோக்கி பாராயணம் செய்தீர்கள் என்றால் அந்த அம்பாளுடைய பூர்ணமான கடாட்சம் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க, கைலாசாசல சன்னிபை கைலாச நிலையத்தில் நடு சிகரத்தில் சௌவர்ண சுங்கிய அழகிய சுங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தாயே, உன்னுடைய ஆசனத்திற்கு அடியிலே நாங்கள் உன்னை பணிந்து வணங்கி நிற்கின்றோம். வாசவி கன்னிகே அழகான முகத்தை உடையவளே, எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றும் அம்பிகையே அம்பிகாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அம்பாளுடைய இந்த வாசவி அம்பாளுடைய ஒரு புகழ், வாசவி தேவி விஸ்வபாவனை உலகத்திற்கே காரணமான தாயே, விரத சம்பத்தா விரதங்கள் செய்வதால் ஏற்படும் பலனை எங்களுக்கு அளிப்பவளே, கௌமாத்திரியே பயசம்ஹாரனே பயத்தை நாசம் செய்பவளே, பவநாசினியே பாபத்தில் பாப கடலிலிருந்து எங்களை நீட்டி எடுப்பவளே, பாக்யதா தேவி சர்வ சௌபாக்கியங்களையும் அளிக்கும் தேவியே உனக்கு நமோ நமஹ, உனக்கு வணக்கங்கள், உலகத்திற்கே மாதா ஜெகன் மாதா காமதாயினி ஆசைகளை நிறைவேற்றி வைப்பவளே, பக்தனலியா பக்தர்களுடைய வாக்கில் இன்றும் நிலைத்து நிற்பவளே, சித்த சம்சேவியா நம்மளுடைய சித்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் தாயே, சாருஹாசினி அழகிய மந்தஹாச புன்னகை உடையவளே, அற்புத கல்யாணி அற்புதங்கள் பல நமக்கு வாழ்வில் சேகரிக்க செய்யும் கல்யாணியான மங்கள வடிவாம்பிகையே, தேவியே உன்னை வணங்குகிறேன் தாயே, உன்னை வணங்கும் எங்களுக்கு முக்தியே தந்தருள்வார். முக்தினா இந்த ஜென்மத்திலிருந்து முக்தின்னு சொல்லலாம், இல்லை இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுலேருந்து ஒரு முக்தின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு தமிழாக்கம். இதை முழுசாக படிச்சா நல்லது, இல்லை என்ன வருதோ முதல் பேரா கஷ்டமாக இருந்தால் அதை விட்டுட்டு இந்த நமஸ்தே நமஸ்தேன்னு வருது இல்லை அதை கூட நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சுக்கலாம்.
தமிழ்ல வாசவி தேவிக்கான மந்திரம் எனக்கு தெரியல. இந்த மந்திரம் இருக்குது, மந்திரத்தை தப்பா படிக்க கூடாது. வரிகளும் இருக்கு, உச்சரிப்பும் நான் சொல்லிட்டேன். இது கூகுள்ல வரிகள் இருக்குது, ஆனா இது ஸ்தோத்திரமா யூடியூப்ல வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதிகமா இருந்ததுன்னா நீங்க வந்து பாருங்க. இந்த தேவியினுடைய வாசவி தேவியினுடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அவளுடைய பூர்ணமான அருளை நீங்க எல்லாருமே பெற்றுன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல ஆன்மீக தகவல்களும் பூஜை மந்திர கருத்துக்களும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போது ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடன் உங்கள் கவனத்துக்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.